அனைவருக்கும் வணக்கம். இது தி கார்டன் கைட் சேனல். இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கார்டனிங் வந்து ரொம்ப நாள் பண்ணி பார்த்தவங்க கொடுக்குற டிப்ஸ்லாம் வந்து புதுசாக பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்டனிங் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கே கூட இன்னொரு கார்டனரோட டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், வீடியோஸை மீண்டும் மீண்டும் பாருங்கள். இதுதான் எவர்கிரீன் டர்ட்டில் ஒயின். இந்த எவர்கிரீன் டர்ட்டில் ஒயின் பார்த்திங்கன்னா ஏன் இதுக்கு இந்த பேர் வந்திருக்குன்னா பாருங்கள், எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள், கொத்தமல்லி மாதிரி. இது வந்து எவ்வளோ நீளமாக வளர்ந்துருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு சின்ன டம்ளர் சைஸ் தான் இருக்குது இந்த தொட்டி வந்து, நீங்கள் பாருங்கள், இதை பாருங்கள், ஒரு சின்ன இவ்வளோ துண்டு சைஸ் தான். இது வந்து ஒரு 3 இன்ச் கூட இருக்காது இந்த தொட்டி. எவர்கிரீன் டர்ட்டில் ஒயின், இன்ச் ஒயின் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டு பேர் இருக்குது. ரொம்ப வேகமாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு. ஹேங்கிங் பிளான்ட் வளர்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க வந்து முதல்ல இந்த பிளான்ட்டை வந்து நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். இந்த பிளான்ட்டை வந்து நான் உள்ளே வச்சு தான் இப்போ வீடியோ பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா வந்து வெளியே வந்து கொஞ்சம் தூரல் போட்டுட்ருக்கு, அதனால் நான் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ரொம்ப ஒரு அருமையான பிளான்ட் அது. சும்மா குட்டியோண்டு கோ சின்னதாக வச்சாவே வந்துடும். இந்த பாருங்கள், இவ்வளோண்டு இவ்வளோண்டு கிள்ளி வச்சோம்னாவே வந்துடும். இதுக்கு மண் கலவை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும்னா, கொஞ்சம் நல்ல தோட்டத்து மண் எடுத்துக்கணும், கூட கொஞ்சம் மணல் எடுத்துக்கணும், கொஞ்சோண்டு கொக்கோ பீட். இந்த தொட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் கொக்கோ பீட் போட்டோம்னா போதும். இதுக்கு வந்து 1 டம்ளர் மண், காஃபி குடிக்கிறோம் இல்லைங்களா, அதில் ஒரு 2 டம்ளர் மண், கொஞ்சம் 1/4 டம்ளர் மணல், 1/4 டம்ளர் கொக்கோ பீட், இந்த அளவுக்கு கலந்துக்கணும். கலந்து இதை எடுத்து என்ன பண்ண, எரு கலந்துக்கணும். 1/4 டம்ளர் வந்து எரு, மக்குன எருவாக இருக்கணும், மாட்டுச்சான எரு கலந்துக்கணும். கலந்துட்டு இதை என்ன பண்ணணுன்னா, இதில் ட்ரைனேஜ் ஹோல் இருக்கும். என்னுடைய எல்லா செடி தொட்டியிலையுமே அடியில் வந்து கத்தியை வந்து கேஸ் அடுப்பில் சூடு பண்ணி நான் ஓட்டை போட்டுப்பேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேங்கர்லாம் நிறைய வாங்கி வச்சுப்பேன் கார்டன் நர்சரிஸ்லேருந்து, அதை வந்து இந்த மாதிரி கப்பில் வந்து நான் மாட்டிப்பேன். மாட்டிட்டு அதில் அந்த மண் கலவையை ஃபில் பண்ணிடுவேன். ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்ச் வைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குட்டி, அதை பாருங்கள் இவ்வளோண்டு வச்சால் கூட வந்துடும். இந்த பாருங்கள் இவ்வளோண்டு வச்சால் கூட வந்துடும், ரொம்ப வீட்டுக்கு அழகாக இருக்கும். இதை நான் டயர்லலாம் வச்சுருக்கேன், அது இன்னொரு வீடியோவில் வந்து நான் போடுறேன். பிறகு நிறைய டயரு, ஹெல்மெட்டு, ஷூ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கலாம். நம்ம டயரில் ரொம்ப புதர் மாதிரி வளர்ந்துருக்கு, அந்த இடத்துக்கு இப்போ போக முடியாது நைட் டைம். ஸோ நான் வந்து இதை இதில் பண்ணியிருக்கேன். எவ்வளோ குட்டியில் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இது வந்து அநேகமாக வந்து 2 அடியை விட அதிகமாக இருக்குது, ரொம்ப புஷியாக வளரும். இதுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து டீ தூள் வேஸ்ட்டு போட்டோம்னா, டீ போட்ட வேஸ்ட்டை போட்டாவே போதுமானது. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு இளம் வெயில் தேவை, காலை வெயில். ரொம்ப வெயில் கொடுத்தீங்கன்னா இது ரொம்ப பழுத்த மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் ஹாஃப் டே சன்லைட் கொடுத்தா போதும். ஒரு 12 மணி வரைக்கும் சன்லைட் படுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லது. இல்லைன்னா அதிகாலை வெயில் ஒரு 8 to 10 வரைக்கும் இருந்தால் கூட நல்லது, இல்லை 6 to 10 அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஆனால் 12 மணிக்கு மேலே இருக்கிற வெயிலெல்லாம் அடிச்சதுன்னா, அதுவும் நம்ம ஊர் வெயில் அடிச்சதுன்னா, இது ரொம்ப பழுத்த மாதிரி ஆகிடும், காஞ்சி போகாது, பழுத்த மாதிரி எல்லோயிஷாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஃபர்டிலைசர் வந்து என்பிகே சும்மா 1 செட்டிக்கு போட்டிங்கன்னா போதும். இந்த தொட்டிக்கு 1 செட்டிக்கு என்பிகே போட்டு தண்ணி ஊற்றி விட்டுறணும். டிஏபி போடுறதா இருந்தால் ஒரு 2 உருண்டை டிஏபி போட்டிங்கன்னா போதும். அந்த கிரானியூல்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, 2 உருண்டை போட்டிங்கன்னா போதும். போட்டு தண்ணி ஊற்றிடணும், எப்போ உரம் போட்டாலும் தண்ணி ஊற்றிடணும் நல்லா. அதுக்கப்புறம் தண்ணி வந்து வாட்டரிங் வந்து எப்போ பார்த்தாலும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அழுகி போயிடும். ஸோ ஒரு நாள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது நல்லா, இது சின்ன தொட்டின்றதால டெய்லி காஞ்சிரும். டெய்லி நான் 1 டம்ளர் தண்ணி இல்லை 1/2 டம்ளர் ஊற்றுனா கூட போதும். இதுக்கெலாம் 1/2 டம்ளர் தண்ணி டெய்லி ஊற்றுவேன் இதுக்கு, நல்லா காஞ்சிரும். எங்கள் ஊர் வெயிலுக்கு நல்லா வந்து அந்த ட்ரை ஆகிடும் சாயில், அப்புறமா நான் ஊற்றுவேன். ஸோ எவ்வளோ அழகாக க்ரீனாக எப்படி வளைஞ்சி வருது பாருங்கள், கீழே பாருங்கள் எவ்வளோ தூரம் போகுது பாருங்கள், நல்லா லென்த்தியாக இருக்குது. இன்னும் இதை வந்து நம்ம சும்மா அப்படி இதை ஒரு தொட்டியில் நடணுன்னா, இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி சாயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிள்ளி அந்த தொட்டி மேலே போட்டுட்டு சும்மா மண்ணை போட்டு விட்டிங்கனாவே போதும். மேலே போட்டு தண்ணி தெளிச்சிங்கனாவே துளுத்துரும், துளுத்து அது பாட்டுக்கு தொங்க ஆரம்பிச்சிடும் அழகாக. ஸோ இதை வந்து எல்லா கார்டனர்ஸும் ஹேங்கிங் பிளான்ட் விரும்புகிறவங்க கண்டிப்பாக வந்து இதை செய்யுங்க. மைல்டாக சன்லைட் கொடுங்க, மைல்டாக உரம் கொடுங்க. உரமே கொடுக்கலனாலும் வளரும், உரமே இல்லை என்னால் இதெல்லாம் வாங்க முடியாது நீங்கள் சொல்கிற உரம்லாம் அப்படின்னிங்கன்னா, பருப்பு கழுவுன தண்ணி, அரிசி கழுவுன தண்ணியை நிறைய தண்ணியில் கலந்துக்குங்க. அப்படியே குழ குழன்னு ஊற்றுனீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடும், மண் கெட்டு போயிடும்.
ஸோ வந்து பரிசி கழுவின தண்ணி இருக்குன்னா அது கூட கொஞ்சம் நிறைய நீர்க்க கரைச்சி அதை ஊற்றுங்க. காய்கறி தண்ணியும் ஊற்றலாம், ஆனால் எப்போ பார்த்தாலும் எதையாச்சும் ஊற்றிட்டே இருக்காதிங்க, தண்ணி ஊற்றினாவே போதுமானது. இதை வந்து நீங்கள் செய்யுங்க, இந்த பிளான்ட்டை வந்து கண்டிப்பாக வளருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.